தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி பேரூராட்சி கவுன்சிலர்கள் சிறப்பாக செயல்படுவதற்காக 17 வார்டு கவுன்சிலர்களுக்கும் ஸ்கூட்டர் பரிசளிக்கப்பட்டுள்ளது. ஆறுமுகநேரி பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளது. இந்த பேரூராட்சியில் உள்ள கவுன்சிலர்கள் தினமும் தங்கள் வார்டுகளுக்கு நேரடியாக சென்று பொதுமக்கள் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை சரி செய்து கொடுப்பதற்காக ஆறுமுகநேரி பேரூராட்சி தலைவர் கலாவதி கல்யாண சுந்தரம் தனது சொந்த செலவில் 17 வார்டு கவுன்சிலர்களுக்கும் ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்க முடிவு செய்தார். அதன்படி ஸ்கூட்டர் வழங்கும் நிகழ்ச்சி ஆறுமுகநேரி பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 17 வார்டுகளில் உள்ள கவுன்சிலர்களுக்கு ஸ்கூட்டரை வழங்கினார். வார்டு கவுன்சிலர்கள் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்வதற்கு மாதந்தோறும் 10 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. அதை ஏறக்குறைய நம்ம ஒரு மாச காலத்துக்குள்ள அதை தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக போராட்டம், அதுக்கு ஒரு இது, அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அது ஒன்றும் இல்லை. கால்பட்டினம் உள்ளது, கால்பட்டினத்தில் இருக்கணும். ஆர்மையில உள்ளது, ஆர்மையில இருக்கட்டும். இன்னைக்கு விற்பா செலவு வேணும்னு சொன்னா மரியாதைக்கு எனக்கு கல்யாண சுந்தரம் அவர்கள் நயவாச்சி ஆக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. வெகு சீக்கிரத்தில் தலைவருடைய உத்தரவோடு இந்த நகராட்சி மன்றமாக மாற்றுவதற்கான வழிவுகளை இங்கேருந்து நம்ம ரயில்வே கேட்டு இங்கேருந்து காலம் பேராட்சி எல்லாத்தையும் சேர்ந்துட்டோம். நகராட்சி ஆகிடும் என்ன. ஆனால் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அடுத்து வரும்போது நகராட்சி எலெக்ஷன்லாம் அது சேரும். அந்த வகையில் இதையும் நல்லா பண்ணுறக்கூடிய வழிகளை இன்றைக்கு இருக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட் கட்டணும்னாங்க. அதுபோக என்னென்ன வேணுமோ அத்தனையும் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்படின்னு